அன்பிற்கினியவர்களே ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணிவாழ்வின் பெரும்பாலான நேரத்தில் தன்னுடைய சீடர்களை பார்த்து நலம் குன்றியோரை குணமாக்கச் சொன்னார் நாம் இன்றைக்கு மருத்துவமனைகளை எழுப்பிவிட்டோம் பேய்களை ஓட்டுங்கள் என்று சொன்னார் நாமோ பேயோட்ட திருத்தலங்களை பெருக்கிவிட்டோம் இறந்தோரை உயிர் பெற்றலை செய்யுங்கள் என்றார் நாமோ மரபணு மாற்று முறையை அறிமுகப்படுத்திவிட்டோம் இவ்வாறாக ஆண்டவர் சொன்ன அடிப்படை வாழ்வியல் விழுமியங்களை மறந்துவிட்டு நமக்கென்று கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் உருவாக்கி கொண்டு விட்டோம் அன்பிற்கினியவர்களை ஆண்டவர் நம்மிடத்தில் நான்கு விதமான பணிகளை எதிர்பார்க்கிறார் அவருடைய சீடராக சீடத்தியாக வாழ்வதற்கான அடிப்படை பண்புகள் இவற்றில் வெளிப்படுவதை பார்க்கிறோம் முதலாவதாக எதையும் எதிர்பாராத பணி நினைச்சதிலே மிக அற்புதமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார் விதியடியோ கைத்தடியோ பையோ அங்கிகளோ எதையுமே நீங்கள் எடுத்துக்கொண்டு கொண்டு போக வேண்டாம் நீங்கள் எதிர்பாராமல் செல்லுங்கள் அதுதான் யதார்த்தமான இறைவனின் பணி என்று சொல்லி நம்முடைய புத்திக்கு உரைக்கும்படி கூறுகிறார் இரண்டாவதாக தகுதியுடையவரை தேடும் பணி இன்றைக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு பல நேரங்களிலே பல தகுதியற்றவர்களாக போய் கொண்டிருக்கக்கூடிய சூழலே யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்காக தகத்தோடு இருக்கிறார்களோ தங்களை தகுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை தேடக்கூடிய ஒரு பணியாக ஆண்டவருடைய பணி அமைகிறது மூன்றாவதாக அமைதியை அறிவிக்கக்கூடிய பணி ஆண்டவர் பட்டி தொட்டியெல்லாம் சென்ற இடமெல்லாம் உங்களுக்கு அமைதி உரைத்தாகு என்று சொல்லி சொன்னார் தன்னுடைய சீடர்களுக்கு பணிக்காக இருவர் இருவராக அனுப்பிய பொழுதும் அவர் சொன்ன அறிவுரை இதுதான் நீங்கள் சென்ற இடமெல்லாம் சந்திக்கிற மனிதர்களுக்கெல்லாம் வீடுகளிலெல்லாம் நகர்களிலெல்லாம் உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று சொல்லி வாழ்த்து கூறுங்கள் என்று சொல்லி அறிவிக்கிறார் இன்றைக்கு நமக்கு மாண்டவர் எடுக்கக்கூடிய அழைப்பும் அறிவுறுத்தலும் அதுவாகத்தான் இருக்கிறது அமைதியை அறிவிக்கக்கூடிய மக்களாக நம்முடைய வார்த்தையும் நம்முடைய செயல்பாடுகளும் நமக்கும் பிறருக்கும் இந்த தேசத்திற்கும் அமைதி ஏற்படுத்தக்கூடியதாக அமைய வேண்டும் மூன்றாவதாக ஓநாய்களிடையே ஆடுகளாகும் பணி இன்றைக்கு இந்த தேசம் முழுவதுமே ஓநாய்களாக இருக்கக்கூடிய சூழலில் எல்லா மனிதர்களுமே இன்றைக்கு யாரை கடித்து விழுங்கலாம் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஆண்டவருடைய பணி என்பது ஓனாய்களுக்கு மத்தியிலே ஆடுகளாகும் பணி தன்னை பழியாக்கக்கூடிய பணி பிறருக்காக தன்னை இழக்கக்கூடிய பணி பிறருக்காக தன்னை உணவாக பகிரப்படக்கூடிய பணி ஆக இப்படிப்பட்ட இந்த நான்கு தன்மைகளைக் கொண்ட இந்த ஆண்டவருடைய பணிகளை நாமும் செய்து ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளாக மாற இந்த நல்ல நாளில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வேண்டி நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் நல்ல இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும் ஆமாம்